கழுத்திலே மாட்டிக்கொண்டு சொன்னாள், ஆண்டவரே எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள், நீரும் என்னை மறந்து விட்டீர், ஆண்டவரே நான் சாக போகிறேன் என்று சொன்னாளாம். திடீரென்று பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்களுடைய வீட்டில் இந்த சிடி அவங்களுடைய சிடி பிளேயர்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுடைய சின்ன பாலகன், விளையாடி கொண்டிருந்த பாலகன் தற்செயலாய் அந்த ஆம்பிளிஃபையருடைய வால்யூம் மேல கையை வச்சு வால்யூமை ஏற்றி விட்டாள். அதே கணத்தில் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்கிற அந்த வார்த்தைகள் கேட்டது. ஒரு கணம் மலைத்து போய் நின்றாள், ஸ்டூலை விட்டு கீழே இறங்கினாள், இயேசு தன்னோடு பேசுகிறதை உணர்ந்தாள். பக்கத்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டி சொன்னாலாம், நான் இவ்வளவு பெரிய பாவி, என்னை இயேசு மன்னிப்பாரா, என்னை மறந்து போய் விட்டார்களே, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவியா இருக்கிறேன். அந்த சகோதரி ரட்சிப்புக்குள்ள நடத்தி இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு ஊழியக்காரியாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, மனிதர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம், உனக்கு விரோதமாய் பேச்சு ஏச்சு, உனக்கு விரோதமாய் எழுத்துக்கள் உன்னுடைய பெயரை கெடுத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை, அவர் இன்னும் உன் நினைவாகவே இருக்கிறார். என்னோட சேர்ந்து சரணத்தை பாடுவீர்களா? மனிதர் மறந்து போனாலும் வன்பகையாய் உன்னை பகைத்தாலும், மனிதர் மறந்து போனாலும் வன்பகையாய் உன்னை பகைத்தாலும், உறவுகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா?
நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டீர்களா? வாழ்க்கையே நரகமாய்விட்டதா? வியாதியால் சரீரம் வாடிக்கொண்டிருக்கிறதா? மரணம் உங்கள் அருகாமையில் நெருங்கி வந்திருக்கிறதா? பயப்படாதேங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஒரு அற்புத சுகத்தை தருவார். தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் நம்பிக்கை அனைத்தும் இழந்தாலும் தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் நம்பிக்கை அனைத்தும் இழந்தாலும் வியாதியால் சரீரம்
வந்தாலும் இயேசுவுக்கு பின்னாடி நடப்பீங்களா? அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்தால் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன். என்ன பிரிவுகள் வந்தாலும் பவுல் கேட்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வியாதியோ, நிந்தையோ, அவமானங்களோ, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. கடைசி முறையாய் ஆராதனை என்றால் என்ன தெரியுமா? போய் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறது. அவருடைய மார்புக்குள்ள முகத்தை புதைச்சிட்டு, நான் உங்களை லவ் பண்றேன், நான் உங்களை நேசிக்கிறேன், எனக்கு என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களை மட்டும் ஆட்டுக்குட்டிய போல மெய்ப்பனின் பாதங்களை பார்த்துக்கிட்டே நடக்க போறேன். நீ எங்க திரும்பினாலும் நான் கூடவே வரப்போறேன். இந்த கொரோனா ரொம்ப இருளா இருக்குது உலகம் ஃபுல்லா, ஆனா எனக்கு என் மெய்ப்பன் போதும். இயேசுவின் பின்னாடி நான் சொல்லுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பின்தொடர்வேன் இயேசுவை. மறுபடி பாடலாமா? பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் ஏ